விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. விவசாயிகளின் பொருளாதாரத்தை உயர்த்தும் பணப்பயிர்களில் முக்கியமான பயிர் மரவள்ளி. வறட்சியை தாங்கி வளரும் தன்மையுடையதால் நீர் பற்றாக்குறையாக உள்ள விளைநிலங்களுக்கு ஏற்ற பயிராகவும் விளங்குகிறது. மரவள்ளி பயிரில் சாகுபடி தொழில்நுட்பங்களை முறையாக பின்பற்றுவதன் மூலம் தரமான கிழங்குகளை கூடுதல் மகசூலாக பெற முடியும். அந்த வகையில் சொட்டு நீர் பாசன முறையில் மரவள்ளி சாகுபடி செய்து பயனடைந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாலுகா மேட்டு சூளக்கரை கிராம வேளாண்மையாளர் ஆர். வெங்கடேசன் அவர்கள் தரும் செய்திகள். சிறப்பாக விவசாயம் வந்து கரும்பு மஞ்சள் நெல் வாழை தோட்டம்லாம் நல்லா வண்ணலைங்களாம் வாட்டர் இருந்துச்சு நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருந்தேங்க. இப்போ வந்து எங்கள் தோட்டக்கலை சார்பாக மத்தூர் பிளாக்கு சார்பாக எங்கள் ஏஇஓவோ பார்த்து பேசின பின்னாடி இந்த 100% மானியம் 100% மானியத்தில் சொட்டுநீர் சின்ன பண்ணைக்குட்டை ஃபஸ்ட்டு பண்ணைக்குட்டை கொடுத்தாங்க. அந்த பண்ணைக்குட்டையில் இருக்கிற தண்ணியை சேமிப்பு பண்ணி 100% மானியம் சிட்டா அடங்கலை எஃப்எம்இ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு டாக்குமெண்ட்டு கொடுத்தேன். 100% வந்து இந்த ட்ரிப்பு எல்லாம் அதுக்கு உண்டான மெட்டீரியல் எல்லாம் வந்து அவங்களே வந்து வீட்டான இறக்கி அதுக்கு உண்டான மெத்தடெல்லாம் அவங்கெல்லாம் தோட்டக்கலை சார்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற நிலம் வந்து 5 ஏக்கரா. அந்த 5 ஏக்கரை வந்து நல்லா மரவள்ளி நல்லா யூஸ் பண்ணுறேன். அந்த சொட்டு நீரை வந்து இருக்கிற வாட்டரை வந்து குறைந்த நீரை வச்சு மகசூல் வந்து அதிகமாக மகசூல் அடைகிறேன். எனக்கு இந்த தோட்டக்கலை சார்பாக நிறைய பயன் அடைஞ்சிருக்கிறேன். இந்த பண்ணைக்குட்டையை வந்து 40x60 ஒன்று பண்ணி கொடுத்தாங்க, மானியத்தில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. சேட் நெட்டு வந்து ஒன்று பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து தக்காளி கத்திரி அதில் போட்டிருக்கிறேன். நல்ல மகசூல் இந்த சொட்டு நீர் மூலிமா தான் நல்ல மகசூல். தக்காளி கத்திரியெல்லாம் நல்ல மகசூல் நல்ல தரமாக வந்து பார்க்குறதுக்கு நல்ல தக்காளியும் கத்திரியும் வந்து நல்லா அந்த ட்ரிப்பு மூலிமா மெடிசன் வந்து உரம் எல்லாம் வந்து அதிலே கொடுக்குறதுனால அந்த தரம் வந்து கத்திரி தக்காளியெல்லாம் நல்லா தரமாக வந்து பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக இருக்குது. அதில் வந்து மார்க்கெட்டுக்கு இப்போ நாங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு பேக் ஹவுஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த பேக் ஹவுஸில் கொண்டாந்து அந்த தரத்தை வந்து 1, 2, 3 தரத்தை பிரித்து அதை வந்து அந்த பேக் ஹவுஸில் வந்து பார்சல் பண்ணி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நம்ம அந்த ட்ரிப்பில் செஞ்ச ரகமே வந்து பார்த்தாக்க அந்த வர வியாபாரிங்க வந்து இது எப்படி செஞ்சீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. மரவள்ளி வந்து சேலம் ஆத்தூர் தான் மில்லு இருக்குது, அங்கே தான் போய் சேல்ஸ் பண்ணுறாங்க, மில்லில் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. மரவள்ளி முடிஞ்ச உடனே இந்த மாதிரி வந்து வெண்டை தக்காளி கத்திரி மாற்றி ஈடு பயிர் வந்து ஒரே பயிரை செய்கிறதில்ல. மஞ்சள் செய்கிறேங்க. மஞ்சள் வந்து டிஸ்பஸ் வந்து இது சேலம் இது ஈரோடு மார்க்கெட்டில் தான் கொண்டு போய் மஞ்சள் சேல்ஸ் பண்ணுறேங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்குற ஆஃபீஸில் கொடுக்குற இயற்கை உரம்லாம் வந்து அந்த ட்ரிப்பு மூலிமா வந்து இது மரவள்ளிக்கு மஞ்சளுக்கு வெண்டைக்கு தக்காளிக்கு கத்திரிக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறோங்க. நல்லா நாங்கள் விவசாயம் வந்து நல்லா பயனடைகிறோங்க. அதிலே வந்து ட்ரிப்பை வந்து கிராப்பை மாற்றி செய்கிறோங்க. மரவள்ளி முடிஞ்சாக்க பருத்தி முடிஞ்சால் மஞ்சள் முடிஞ்சால் வெண்டை முடிஞ்சால் தக்காளி கத்திரி எல்லாம் ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அந்த பயிரை வந்து நாங்கள் நல்லா செஞ்சு இந்த ஆஃபீஸில் கொடுக்குற இயற்கை உரம் வந்து நல்லா நாங்கள் ட்ரிப்பு மூலிமா வந்து கொடுக்குறோங்க. விவசாயம் நல்லா வந்து பயனடைகிறோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ட்ரிப்பில் பண்ணுறதுனால இயற்கை உரம் கொடுத்து நாங்கள் செய்கிறதுனால வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தக்காளி வெண்டை கத்திரியெல்லாம் போன உடனே மார்க்கெட் வியாபாரிங்க வந்து இது நல்லா இருக்குது. இன்னும் வந்து 4 பேர் இல்லை 10 பேர் கூட வந்து அந்த காய்கறிக்கிட்டேருந்து கூடுதலாக வந்து 10 ரூபாய்க்கு எடுக்கிறதால 5 ரூபாய்க்கு கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்களுக்கு வந்து முழுசாக வந்து இது வந்து கவர்மெண்ட்டு எங்கள் தோட்டக்கலை சார்பு அதிகாரிங்க வந்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் விவசாயி வந்து நல்லா பயனடைஞ்சு நல்லா விவசாயி மக்கள் மகிழ்ச்சி அடைகிறோங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர். வெங்கடேசன் அவர்களை 0999-43-27-24-50 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.